இல்லாதவைகளை இருக்கிறதாய் அழைத்தவருடைய நல்ல நாமம் நம் நடுவில் உயருவதாக நாம் ஒருமித்து திரியேக தேவனுடைய நாமத்தை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் உயர்த்த வந்த என் அன்பானவர்களுக்காய் என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். யாரைதான் தேவன் நன்றாய் விசாரிப்பார் என்கிற ஆறாவது பாகத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்லப் போகிறோம். ஆறு என்று சொன்னால் நன்றாய் தெரியும், தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் பூமியில் செய்து முடித்தது ஆறாவது நாள். தேவன் மனுஷனுக்கு ஆறறிவை கொடுத்தார். அந்த அறிவுதான் நன்மை தீமை என்கிற அறிகிற அறிவு. இந்த ஆறாவது பாகத்திலே போதக சிக்ஷையே ஜீவ வழி, வே ஆஃப் லைஃப். அவன் வாழ்க்கை வழி ஏது என்று தெரியாமல் ஜீவனுக்கு போகிற வழி மிகவும் நெருக்கவும், கேட்டுக்கு போகிற வழியோ விசாலவும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நானே ஜீவனாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று யோவான் 10:9 தேவன் சொன்னார். அப்போ இந்த ஜீவ வழி எதுதான் என்பதை சற்று சிந்திப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:17 சொல்லுகிறது, புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். அவன் ஜீவ வழியில் யார்தான் இருக்க முடியும்? புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன். அவன் புத்தியாய் வாழ்கிற ஒரு மனிதன், அண்டர்ஸ்டாண்டாய் அவன் ஜீவிக்கிற ஒரு மனிதன், தான் யார், தனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன, தேவன் என்னை எதற்காய் அழைத்தார், எதற்காய் தெரிந்து கொண்டார், எதற்காய் வேர்திரித்தார் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதலோடு அவன் ஜீவிக்கிற புத்தியாய் ஜீவிக்கிற மனுஷன் அவன் ஜீவ வழியில் அவன் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறான், அவன் இருக்கிறான். அவன் ஜீவனுள்ள தேவனை அவன் கண்டடையவும், ஜீவனுக்குள்ள தேவனுக்காய் வாழவும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவும் விரும்புகிற தேவ பிள்ளைகள் புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். வேதம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. அவன் ஜீவ வழியில் வாழ்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம், ஒரு தேசம், ஒரு சபை என்ன செய்யும்? போதக சிக்ஷை வரும்போது ஜீவ வழிக்கு நேராய் நம்மை நடத்துவதற்கு ஏற்ற சிக்ஷை, நம்மை போதிக்கிறவர்கள் நம்மை போதித்து அந்த போதனைக்கு ஏற்ற வண்ணம் நம்மை நடத்துவதற்காய், நம்மை சீர்திருத்துவதற்காய், நம்மை சீர்படுத்துவதற்காய், நம்மை நேரான மார்க்கத்தில் வாழுவதற்கு வழிவகுக்கும் போது அவர்களுடைய புத்திமதிகள், அவர்களுடைய போதகங்கள் நமக்கு ஜீவ வழியாக இருக்கும். நம்மை நேரான பாதையில் நடத்துவதற்கு அது போதுமானதாயிருக்கும். இன்றைக்குள்ள தலைமுறை, இன்றைக்குள்ள சமுதாயம் என்ன சொல்லுகிறது? போதக சிக்ஷையும் தங்களை நேரான மார்க்கத்திற்கு நடத்த விரும்புகிறவர்களையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விலையும் இன்றைக்கு கொடுக்க மறுக்கிற, மறுதலிக்கிற காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட சமுதாயத்தின் நடுவையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் நடுவிலையும் நாம் ஜீவனுக்கு நேராய் வாழ வேண்டுமானால், ஜீவன் உள்ள தேவனிடம் சேர வேண்டுமானால், உலகத்தில் ஜீவனோடு இருக்கும்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமானாலும் நாம் போதக சிக்ஷையை கை கொள்ளுகிறவர்களால் இருந்தால் மாத்திரமே ஜீவ வழியில் நாம் நடக்க முடியும். நீதிமொழிகள் 15:24 சொல்லுகிறது, கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அப்ப கீழான பாதாளம், உலகத்தில் அநேகர் சொல்லுகிறார்கள் பூமியிலே வாழும்போது சொர்க்கவும் நரகவும் இங்கேதான் இருக்கிறது, பாதாளமும் பரலோகமும் இங்கேதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது,
கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அவன் கீழான பாதாளத்தில் இருந்து இந்த அவன் உலகத்திலே ஒரு பாதாளம் உண்டு, அவன் உன்னதத்தில் மகிமையின் பரலோகம் உண்டு. அவன் பரலோக மகிமையில் நாம் போக வேண்டுமானால் உன்னதத்தை நோக்கத்தக்கதாய் கீழான இந்த பாதாளத்தை விட்டும் அவன் பாவ வழியை விட்டும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளமாகிய அந்த கீழான பாதாளத்தை விட்டு நாம் விலகி நாம் உன்னதத்திற்கு அவன் விவேகிக்கு உன்னதத்திற்கு போகும் வழி ஜீவ வழியாக இருக்கிறது. உன்னதத்தை நோக்கி அவன் வழியே ஜீவ வழியாயிருக்கிறது. உன்னதத்தை நோக்கவும் உன்னதரோடு சேரவும் உன்னதரை தரிசிக்கவும் உன்னதரோடு ஜெபிக்கவும் உன்னதரை குறித்து சிந்திக்கவும் நமக்கு ஒரு தருணம் கிடைக்கிறதானால் அந்த தருணம்தான் நமக்கு ஜீவனுக்கு நேரான வழி. மாத்திரமல்ல எரேமியா 21:8 சொல்லுகிறது, பிள்ளையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ஏன் கர்த்தர் ரெண்டு வழியையும் வைக்கிறார்? அவன் மாறறிவு உள்ள மனுஷனுக்கு மாத்திரம் இந்த ரெண்டு வழியையும் வைத்திருக்கிறார். மிருகங்களுக்கோ, ஊரும் பிராணிகளுக்கோ, விருஷங்களுக்கோ, மரங்களுக்கோ, செடிகளுக்கோ இந்த வழியை வைக்கவில்லை. அப்படியானால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். அவன் ஜீவ வழியை தெரிந்தெடுக்கிறவர்கள் ஜீவிக்கவும் ஜீவ வழியிலே சேரவும் ஜீவனுள்ளவரோடு சேரவும் ஜீவனுள்ளவரோடு நெருங்கவும் ஏதுவாயிருக்கும். அவன் ஜீவ வழியை விட்டு போகிறவர்கள் அவன் கீழான பாதாளத்திலும் மரண வழிகளிலும் போவார்கள். அவன் மரண வழிகளிலே போகிறீர்களேயானால் மரணத்தோடு மல்லடிக்கிறவர்களால் ஆனால் மரணத்திற்கு ஏதுவான பிரச்சனைகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் கண்ணீர்களும் சமாதான கேடுகளும் வாழ்க்கையில் ஜீவ வழிக்கு நேராய் திரும்புவதற்கு உன்னதத்தை நோக்குவதற்கு நேராக பல தருணங்களும் நமக்கு வந்தும் மறுபடியும் நம்மை அவதற்கு நேராய் போகவிடாமல் மரண வழிக்கு நேராய் நம்மை கொண்டு போகிறதே. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நேராய் நம்மை திருப்பிக் கொள்ளவும் நம்முடைய இருதயத்தை ஒன்று அவன் ஜீவனை தருகிற ஜீவாதிபதியான அவன் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற அந்த உன்னத தேவனுடைய ஜீவ வழிக்கு நேராய் நாம் கொடுப்பதற்கு நல்ல ஒரு தருணம் நமக்கு தருகிறபடியால் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வாய்ப்பு அவர் நமக்கு தருகிறபடியால் ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம் 30:15-16 சொல்லுகிறது, இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ஏன் நமக்கு முன்னே வைத்திருக்கிறார்? நமக்கு தான் நன்மையும் தீமையும் அறியக்கூடிய அறிவை ஆற்றலை பகுத்தறிவை அவன் எது நன்மை எது தீமை என்பதை பிரித்து பார்க்க, எது நல்ல வழி எது கெட்ட வழி, இந்த வழியில் போனால் நம்முடைய வாழ்க்கை எங்கே முடியும், இந்த வழியை விட்டு விலகும்போது நாம் எந்த விதமான வேதனைக்குள்ளாக நெருக்கங்களுக்குள்ளாக பிரயாசங்களுக்குள்ளாய் அகப்படுவோம் என்கிற ரெண்டு வழியையும் சிந்தித்து நாம் சீர்திருந்தவும் நாம் சீர்படவும் நம் நேரான வழியிலே ஜீவ வழிக்கு நேராய் வருவதற்கு ரெண்டு வழிகளையும் அவர் வைத்திருக்கிறார். அவர் மரணத்தையும் வைத்திருக்கிறார், தீமையும் வைத்திருக்கிறார், அதற்கு மேலாய் ஜீவனையும் நன்மையும். ஜீவனையும் நன்மையும் விரும்புகிறவர்களா மரணத்தையும் தீமையும் விட்டு நாம் விலகும்போது ஜீவனும் அவன் நன்மையும் நம்மை தொடர ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகளும் சரீர வியாதிகளும் ஆத்துமாவில் நமக்குள் இருக்கிற அந்த தீமையை விட்டு விலகும்போது நாம் எதிர்பார்க்கிற நன்மை நம்முடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவரோடு சேர முடியாமல் நாம் இருக்கிற அந்த தீமையான அந்த துன்மார்க்கமான அனுபவத்தை அந்த தீமையான வழியை நாம் விட்டு
விட்டு விலகும் போதே நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான நன்மையும் ஆத்மாவுக்கு தேவையான ஆரோக்கியமும் ஆத்மாவுக்கு தேவையான புஷ்டியும் நமக்குள் வர ஆரம்பிக்கும். 16 வசனம், நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுகந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அவன் தேவனுடைய கற்பனை எதற்காக, தேவன் ஏன் நம்மை கற்பிக்கிறார், தேவன் நம்மோடு ஏன் இடைவெடுகிறார். நாம் பிழைத்து பெருக, ஒரு மனுஷன் பிழைத்திருந்தால் ஆயுசோடு இருந்தால்தான் அவனுக்கு உண்டான நன்மை, அவன் ஆயுசுக்கு தேவையான வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் விசாலத்தையும் அவன் சுகந்தரிக்க முடியும். அவன் இருக்கிற நிலையை பார்க்கிலும் அவன் நாளுக்கு நாளாய் மல்டிப்ளை ஆக, நாளுக்கு நாளாய் அவன் பெருக்கத்தை காண, வளர்ச்சியை காண, நாளுக்கு நாளாய் உயர்வை காண, அந்தஸ்தை காண்பதற்கு அவன் ஸ்தோத்திர அவன் பிழைக்க வேண்டும். அவன் யாருக்குள் பிழைக்க வேண்டும், அவன் எந்த வழியில் பிழைக்க வேண்டும், யாரால் பிழைக்கப்பட வேண்டும், யாரால் பிழைப்பூட்டப்பட வேண்டும், ஜீவ வழியிலே நடக்கிறவன், வே ஆஃப் லைஃப். அப்போ ஸ்தோத்திரம், அந்த ஜீவ வழியில் நாம் நடக்கும்போது தான் நமக்கு வாழ்வு உண்டாகும். அந்த வாழ்வு நமக்கு ஜீவனுக்கு நேராய் நம்மை பிழைக்கத்தக்கதாகவும் தேசத்தில் சுகந்தரிக்க, தேசத்தில் நிலைத்திருக்க, தேசத்தில் நன்றாய் வாழ, தேசத்தில் தலை நிமர்ந்து நடக்க, தேசத்திலே அவன் நாம் செழி தோங்குவதற்கு ஏதுவாயிருக்கும். தேசத்தில் செழித்தோங்க முடியவில்லை, தேசத்தில் நன்றாய் வாழ முடியவில்லை, எங்களுடைய நல்ல அறிவு வந்தது முதல், நல்ல அவன் பிராயம் வந்தது முதல் தேசத்தில் நாங்கள் அறக்களிப்பும் நாங்கள் அக்களிப்பும் நிந்தையும் அவமானவுமாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஜீவ வழியை உன்னதத்திற்கு போகும் வழியை பார்க்காமல், நாம் ஜீவனையும் நன்மையும் பார்க்காமல் மரணத்தையும் தீமையும் பின்பற்றுகிறபடியினால்தான் அவன் சொல்லப்படுகிற நன்மைகள் சுகந்தரிக்க முடியாமல் இருக்கிறது. ஆனபடியால் என்னை கேட்கிற என் அன்பானவர்களே, அவன் நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த விதமான தீமையான வழிகளில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் தீமையான வழிகளை நீங்கள் விட்டு கீழே பாதாளத்திற்கு போகும் வழிகளை விட்டு விலகி நீங்கள் உன்னதத்திற்கு போகும் இந்த ஜீவ வழிக்கு நேராய் நீங்கள் திரும்புவீர்களா? ஆனால் ஜீவனுள்ள ஜீவாதிபதியாகிய தேவனுக்கு நேராய் உங்கள் இருதயத்தை உங்கள் சிந்தைகளை திருப்புவீர்களே ஆனால் அந்த உன்னதத்திற்கு நோக்கும் அந்த வழியாகிய அந்த ஜீவ வழி நம்மை பிரகாசிக்கவும் நம்மை உன்னதத்துக்கு போவதற்காய் சேர்ப்பதற்காய் நமக்காய் ஜீவ பலியான நமக்காய் சிலுவையில் தம் ஜீவனை தந்தவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு நிமிஷம் தகப்பனே, எங்களை உன்னதத்துக்கு கொண்டு செல்லவும், கீழான பாதாளத்தை விட்டு விலகி மரணத்தையும் தீமையும் விட்டு விலகி ஜீவனும் நன்மையும் சுகந்தரிக்க, ஜீவனும் நன்மையும் அனுபவிக்க எங்களுக்கு செய்கிற நன்மையான தயவுக்காக எங்களை தேவனுக்குள் பிழைக்கவும் தேவனுக்குள் பிரகாசிக்கவும் தேவனுக்குள் ஆண்டவரை பெருகவும் எங்களில் விரும்புகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அவ்வண்ணம் தலை வணங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் தகப்பனே, மரணத்தையும் ஜீவனையும் மரண படுக்கைகளும் மரண வியாதிகளும் ஆத்துமாவில் இருக்கிற மரணத்திற்கு ஏதுவான சிந்தையிலும் இருதயத்திலும் இருக்கிற சகல தீமையான வழிகளையும் வெறுத்து உன்னதத்திற்கு போகும் உன்னதத்தை நோக்கும் அந்த ஜீவ வழியையும் அந்த நன்மையின் வழியையும் சுகந்தரிக்க என் தேவன் உதவி செய்யுங்க. தடைகள் தடசங்கள் எதிர்ப்புகள் எதிரிகளை எல்லாம் நீக்குங்க. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த ஜீவ வழி பிரகாசிக்கவும் ஜீவனுக்கு போகும் வழி பிரகாசிக்கவும் கேட்டுக்கு போகிற வழியை விட்டு விலகி ஜீவ வழியை தெரிந்து கொள்ள உதவி செய்வீராக. மகிமை எல்லாம் என் ஜீவாதிபதிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.